சாந்தி அவ்வேக சமிகை 6 செப்டம்பர் 2024. இன்றைக்கான பாயிண்ட், இச்சா மாத்திரம் அவித்யா அர்த்தான் சம்பூரண் சக்திசாலி பீஜ ரூப ஸ்திதி. இந்த ஆசை என்றால் என்னவென்று அறியாத நிலை, அதனுடைய மற்றொரு புறம், மற்றொரு பக்கம், அர்த்தம் என்னவென்றால் முழுமையான சக்தி நிறைந்த விதை ரூப நிலையாகும். முழுமையான சக்தி நிறைந்த விதை ரூப நிலையாகும். ஜப் மாஸ்டர் பீஜ ரூப பண்டே ஹோ தப் பத்துகோ பிராப்தி கரா சக்தே ஹோ. ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்துல நிறைய கிளைகள் இருக்கின்றன, அந்த கிளைகளில் நிறைய இலைகள் இருக்கின்றன. சோ நம்ம அந்த மரத்தை நல்லா செழுமையா பசுமையா வச்சுக்கணும்னா மேல இருந்து யாராவது தண்ணி தெளிப்பாங்களா? இல்ல இல்லையா. மேல இருந்து தண்ணி தெளிச்சா அது கொஞ்ச நேரம் தள்ளி அந்த தண்ணி இலையில நீக்கும், அதுக்கப்புறம் அந்த இலை வாடி போயிடும். சோ தண்ணி எங்க இருந்து வரணும்? மரத்தினுடைய அடிப்பாகத்தில் இருந்து, வேர்ல இருந்து. பட் அந்த வேருக்கு எங்கிருந்து தண்ணி கிடைக்குது? வேறு எதன் கூட இருக்கு? விதையோட இருக்கு. விதையில இருந்து தானே வேர் வருது. சோ அந்த விதை மற்றும் வேரிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் அதுதான் மரத்திற்கு மேலே அனுப்பப்படுகிறது. ஒவ்வொரு இலையும் பசுமையா இருக்கு, கீழே தண்ணி ஊத்துறனா செடி என்ன ஆயிடுது? வாடி போயிடுது இல்லையா. அதனாலதான் பாபா சொல்றாரு, எப்பொழுது நீங்கள் அந்த விதை ரூப நிலையில் இருக்கின்றீர்களோ அப்பொழுது அந்த இலைகள், அதாவது உலகத்தினுடைய மற்ற ஆத்மாக்களுக்கு உங்களால் தண்ணீரை, பிராப்தியை கொடுக்க முடியும். அனேக் பகத் ஆத்மா ரூபி பத்தே ஜோ சூக்கு கயே ஹேன் முர்ஜா கயே ஹேன் உன்கோ ஃபிர் சே அப்னே பீஜ ரூப ஸ்திதி துவாரா சக்தியோ கா தான் வா சர்வ பிராப்தியா கரானே கே லியே ஆக்கி இச்சா மாத்திரம் அவித்யா ஸ்திதி சையே. அநேக பக்தர்கள் என்னும் ஆத்மாக்கள், கடவுளை வந்து அநேக குழந்தைகள் ஆத்மாக்கள் நினைச்சிட்டே இருக்கான். ஹே பகவான் எனக்கு காப்பாத்து, ஹே பகவான் எனக்கு அமைதி கொடு, ஹே பகவான் என் துக்கத்தை நீக்கு, ஹே பகவான் எனக்கு குஷி கொடுன்னு கேட்டுட்டே இருக்காங்க. அப்போ அந்த ஆத்மாக்கள் வாடி விட்டன, அந்த இலைகள் வதங்கி விட்டன, சுருண்டு விட்டன. அதாவது அதில் தண்ணி இல்லை, அதுல என்ன சுக்ஷாந்தி தூய்மை இருக்கணுமோ அது இல்லை. அவர்களுக்கு மீண்டும் நீரை கொடுத்து அவர்களை பசுமையாக்க வேண்டும் என்றால் நீங்கள் உங்களுடைய விதை ரூப நிலையில் நிலைத்திருந்து சக்திகளை மற்றும் பிராப்திகளை தானமாக கொடுங்கள். ஏன்னா அவங்களுக்கு கடவுளை தெரியாது, அவங்க சிவ பாபா கிட்ட இருந்து வாங்க முடியாது. நாம மட்டும்தான் பாபாவை தெரிஞ்சிருக்கிறோம், நாம மட்டும்தான் தினம் தினம் அவரோட தொடர்பு கொள்றோம், அமிர்த வேளையில பேசணும், சாயந்தரம் பேசணும், பகல் நேரத்துல பேசணும். அப்போ நீங்க தான் அந்த விதை ரூப நிலையில நினைச்சிருந்து மற்ற ஆத்மாக்களுக்கு சக்திகளை கொடுக்கணும். பட் உங்களால எப்ப கொடுக்க முடியும்? ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு, நீங்க எப்ப நிறைவாக இருக்கிறீங்களோ, நீங்க எப்போ எந்த ஒரு விதமான எதிர்பார்ப்புல இருந்து விடுபடுறீங்களோ அப்போதுதான் உங்களுக்கு, உங்களால் பிற ஆத்மாக்களுக்கு பிராப்தியை கொடுக்க முடியும். அதனால சாரம் இன்னைக்கு பாபா என்ன சொல்றாருன்னா, நீங்கள் உங்களுடைய மாஸ்டர் விதை ரூப ஆத்மா என்னும் சக்திசாலியான நிலையில் நிலைத்திருங்கள். அப்ப தானாகவே இந்த உலகம், இந்த மனித விருட்சம் கல்ப விருட்சத்திற்கு சக்திகள் கொடுக்கப்படுகிறது. இன்னைக்கு நம்முடைய பயிற்சி என்னன்னா, நான் அஷரீரி விதையாக இருக்கக்கூடிய சாரம் நிறைந்த சக்திசாலியான ஆத்மா, இதை நீ ட்ரை பண்ணி பார்க்கலாம், நமக்கு நல்லா ஃபீல் ஆகும். நம்மிடமிருந்து உலகத்தின் ஆத்மாக்களுக்கு பிராப்தி கிடைக்கிறது. நல்லது. ஓம் சாந்தி.